தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் யூனியன் திப்பனம்பட்டி ஊராட்சிக்குட்பட்டது நாட்டார்பட்டி கிராமம். இங்கு 10 சென் நிலத்தில் தென்னிந்திய திருச்சபை சார்பில் கடந்த 2015 சமுதாய கட்டிடம் கட்டுவதற்காக பஞ்சாயத்தில் அனுமதி பெற்று சமுதாய நலக்கூட்டத்திற்கு பதிலாக சம்பந்தப்பட்ட 10 சென் நிலத்தில் தேவாலயம் கட்டப்பட்டது. தேவாலயம் மற்றும் 100 அடி கோபுரம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் பிரபு என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2016 வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு 8 ஆண்டுகளாக நடந்து வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 20 அன்று நாட்டார்பட்டி கிராமத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட தேவாலய கட்டிடத்தை இடிப்பதற்கு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியதாக கூறப்படுகிறது. நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை தென்காசி மாவட்ட ஆட்சியர் நிறைவேற்றாததால் மனுதாரர் அவரது வழக்கறிஞர் மூலம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்ததின் பெயரில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், தென்காசி கோட்டாட்சியர் லாவண்யா மற்றும் தென்காசி காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோருக்கு சம்பந்தப்பட்ட தேவாலய கட்டிடம் குறித்த விவரங்களை அறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து தென்காசி வருவாய் கோட்டாட்சியர் லாவண்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் சம்பந்தப்பட்ட தேவாலயம் அனுமதியின்றி கட்டப்பட்டதாகவும் கட்டிடம் கட்டப்பட்டு முடிவடைந்த நாளிலிருந்து இன்று வரை வழிபாடு நடைபெற்று வருகிறது என்றும் 28/5/2024 அன்று தள பார்வை செய்யப்பட்டதாகவும் மேற்படி இடத்திற்கு திருநெல்வேலி டயோசீசன் டிரஸ்ட் பெயரில் பட்டா மாற்றம் செய்யப்படவில்லை என்றும் மேற்படி இடத்தில் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ ஆலயம் கட்டிடம் கட்ட அனுமதி வழங்க பரிந்துரை செய்ய மார்க்கம் இல்லை என மாவட்ட ஆட்சியருக்கு அறிக்கை சமர்ப்பித்தனர். இந்த ஆய்வு அறிக்கையை தொடர்ந்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் 25/6/2024 அன்று நாட்டார்பட்டி கிராமத்தில் அனுமதி இல்லாமல் தேவாலயம் அதன் கோபுரமும் கட்டப்பட்டுள்ளதால் மேற்படி கட்டிடத்தை தமிழ்நாடு ஊராட்சி கட்டிட விதிகள்படி அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கீழப்பாவூர் வட்டாட்சி வளர்ச்சி அலுவலருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் தேவாலய கட்டிடத்தை அகற்றும்போது சட்ட ஒழுங்கினை பராமரித்திட உரிய நடவடிக்கை எடுத்திட தென்காசி வருவாய் கோட்டாட்சியரும் மற்றும் இது தொடர்பாக உரிய பாதுகாப்பு வழங்கிட தென்காசி காவல் கண்காணிப்பாளரும் கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கீழப்பாவூர் யூனியன் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் நாட்டார்பட்டி தேவாலயம் அகற்றப்படுவது குறித்து கேட்டபோது அவர் சம்பந்தப்பட்ட தேவாலய கட்டிடத்தை பார்வையிட்டுள்ளோம், இன்னும் சில தினங்களில் அகற்றப்படுவதற்கான பணிகள் நடந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டார்பட்டி கிராமத்தில் 9 ஆண்டுகளுக்கு முன்பு அனுமதியின்றி கட்டப்பட்ட தேவாலய கட்டிடத்தை அகற்றுவதற்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவால் நாட்டார்பட்டி கிராமத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.